ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க பாருங்கள், நான் மேங்கோ எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா பழுத்த நல்லா செக்க செவேன் இருக்கிற மூணு மேங்கோ எடுத்து வச்சுருக்கிறேன். மாம்பழ ஐஸ்கிரீம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நான் மூன்று மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன், அரைமுறி தேங்காய், 3 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை 8 ஸ்பூன்லேருந்து 9 ஸ்பூன் வரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்கள் தேவைக்கு தகுந்தவாறு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ரொம்பவே சிம்பிளாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் வாங்க. இப்போ தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம அதை பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் தேங்காயை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் தூசி மண் ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம வடிகட்டி எடுக்கும்போது அதெல்லாம் சரியாயிடும். இப்போ தேங்காய் பாலை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் பால் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கட்டி பாலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்க்காதீங்க. அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாம்பழத்தையுமே. நம்ம மாம்பழம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நடுவில் அப்படியே எடுத்துடலாம். அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துடலாம், தோல் பகுதி எடுக்க வேண்டாம். ஒரு மாம்பழத்தோட பாதி பகுதி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எல்லாத்தையுமே இதே போல் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே நடுவில் உள்ள அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாதி மாம்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனை வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளோட மாம்பழம் நல்லா பழுத்து தான் இருக்குது. இது போல் சின்ன சின்ன பீசஸ் நம்மளோட ஐஸ்கிரீமில் கிடக்கும்போது அந்த டேஸ்ட் அந்த இது கடிப்படும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் இது போல் சேர்க்குறேன். இப்போ இதோட கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் நம்ம தேங்காய் பாலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாமே கிரேவி பதமாக சூப்பராக வரணும், எல்லாமே மிங்கிளாகி வரணும். அது வர நல்லாவே விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க. வேறு ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு கலந்தால் நம்மளுக்கு அங்கேயும் தெரிக்குது, அதனால் விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட். பாருங்கள், நம்ம நல்லாவே ஸ்மூத்தி பதம் வரும் வர நல்லாவே கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு கரெக்டான ஐஸ்கிரீம் பதம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா நீங்கள் டம்ளர் கூட வச்சு ஊற்றிக்கலாம். நான் அந்த டெக்னிக்கையுமே லாஸ்ட்டில் சொல்லி தந்துருக்குறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் மோல்டில் ஃபுல்லாகவே ஊற்றி வச்சாச்சு. இப்போ அதை நம்ம மேலே உள்ள பாக்ஸை வச்சு மூடிடலாம். இந்த ஐஸ்கிரீம் மோல்டோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட், சூப்பராகவே இருந்தது. மீஷோலேருந்து வாங்கினேன். பாருங்கள், இப்போ மோல்டு எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், டம்ளர்லேயும் நான் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இது போல் டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்காக கொடுக்கலாம். ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த குட்டி டம்ளரை இப்போ நம்ம க்ரீமை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. பாருங்கள், இது போல் அலுமினியம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கவர் எடுத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி கட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு அலுமினியம் ஷீல்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதில் இருக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நடுவில் இது போல் கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு குச்சியை குத்துறதுக்கான கரெக்டான ஒரு இடம் அமைஞ்சிரும். இப்போ இதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். அதுபோல் நல்லா ஃப்ரீஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். நீங்கள் பாதியிலே எடுத்துட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடுது.
அப்புறம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாவே வடிச்சுக்குவாங்க. அதனால் அது போல் சீக்கிரமாக எடுத்துடாதீங்க, நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள், நமக்கு 8 மணி நேரம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ஐஸ்கிரீமை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் டம்ளரில் இருந்து எப்படி வெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். இது போல் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அது உள்ள நம்மளோட டம்ளர் மட்டும் உள்ளே இருக்கணும். அது போல் மூழ்க வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே உள்ளே போயிடக்கூடாது, பாக மட்டும் தண்ணீரில் இருக்கணும். அது போல் பார்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி இது போல் அழுத்தம் கொடுங்க. நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராகவே வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஐஸ்கிரீம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே போல் நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் இருக்கிறதையும் தண்ணியில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் தண்ணீரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த பாக்ஸை லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். அது போல் ஷேக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ஒட்டாமல் உடையாமல் ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராகவே வெளியில் எடுத்தாச்சு. இது போலவே எல்லா ஐஸ்கிரீமையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம 3 பழம் சாப்பிட்றத வச்சு எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ செம்மையான ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சிட்டோன்னு. இந்த ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வெளியில் ஐஸ்கிரீமே வாங்க மாட்டீங்க. வீட்டிலேயே செய்கிறதே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வீட்டில் தான் செய்வீங்க, வெளியில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல க்ரீமியாக நேச்சுரல் ஃப்ரூட்டை வச்சு நம்ம செய்கிற இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும், நீங்களும் திரும்ப திரும்ப செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் மேலும் மேலும் வித்தியாசமான வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட சேனலில் நிறையவே ஹெல்த்தி சம்மர் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதெல்லாமே. சம்மருக்கு அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சம்மர் ஹீட்லேருந்து அவங்களோட பாடி ஹீட்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் சூப்பராகவே ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.